சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே ஏந்தல் ரசூலுல்லா சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கெல்லை இல்லை சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே அமைதிக்கும் அடித்தளமாம் உயர் பண்பான நெறிகளுக்கு குறைவிடமாம் அன்பிற்கும் அமைதிக்கும் அடித்தளமாம் உயர் பண்பான நெறிகளுக்கு குறைவிடமாம் தன்மான வாழ்வுக்கு இலக்கணமாம் அவர் தந்த நெறிமுறை நிரந்தரமாம் பல நாட்கள் வணங்கிடும் வணக்கத்திலும் சில நிமிடங்கள் சிந்தனை சிறந்ததென்றார் குலமாக்கள் நபிமாரின் வாரி சென்றார் நாம் குலமாற மதித்திட வேண்டுமென்றார் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே ஏந்தல் ரசூலுல்லா சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கெல்லை இல்லை சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே அவர் வியர்வையை உலரும் முன்னே அவருக்கு ஊதியம் கொடுத்திட வேண்டுமென்றார் உழைப்பவர் வியர்வையை உலரும் முன்னே அவருக்கு ஊதியம் கொடுத்திட வேண்டுமென்றார் வழியினில் கிடக்கின்ற கல்லையும் உள்ளையும் பகையாய் அகற்றுதல் தர்மம் என்றார் பக்கத்தில் வாழ்வோர் நலன்களுக்கு நீங்கள் அக்கறை காட்டுதல் கடமை என்றார் தக்கபடி உறவினர் உதவி செய்தால் அது திவ்ய வாழ்வினை தருதும் என்றார் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே ஏந்தல் ரசூலுல்லா சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கெல்லை இல்லை சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே வாணிபம் கூடாதென்றார் அது பழிகார பாவத்தில் சாரும் என்றார் பதுக்கிடும் வாணிபம் கூடாதென்றார் அது பழிகார பாவத்தில் சாரும் என்றார் வெறுப்பு விறகினை தின்பது போட்டிய பொறாமை நன்மையை எரிக்கும் என்றார் மாதாவின் மாண்புறு காதடியில் நல்ல மக்களின் சொர்க்கமும் இருக்குதென்றார் நீதமாய் தந்தையின் பொருத்தத்திலே நம் இறைவனின் பொருத்தமும் இருக்குதென்றார் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே ஏந்தல் ரசூலுல்லா சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கெல்லை இல்லை சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே திருமணம் செய்வதுதான் நம் ஹக்கனு குகப்பாகும் என்றுரைத்தார் சிக்கன திருமணம் செய்வதுதான் நம் ஹக்கனு குகப்பாகும் என்றுரைத்தார்
கட்டு கட்ட குமருக்கு வாழ்வழித்தல் பணம் நிக்கோரின் தலையான கடமை என்றார். துணைவிக்கு ஆடைகள் அளிப்பதும் ஒரு தூய அறமாகும் என்றுரைத்தார். கணவனை நேசித்து தொண்டு செய்தல் நல்ல மனைவிக்கு இலக்கணம் என்று சொன்னார். சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. ஏந்தல் ரசூலுல்லா சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கில்லை இல்லை. சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. எளிமையாய் வாழ்வதே சிறப்பு என்றார். கருமியாய் இருப்பவர் பாவி என்றார் சீர். எளிமையாய் வாழ்வதே சிறப்பு என்றார். சரியாக ஜக்காத்தை கொடுத்து வந்தால் அது சரியாமல் செல்வத்தை காக்கும் என்றார். மறுமையின் விளைநிலம் இம்மையாகும் அதை அருமையாய் அமல் செய்து பெருக்கும் என்றார். குறைவில்லா சொர்க்கத்தில் நுழைவதற்கு நாம் இறைமறை வழி நின்று வாழ்வோம் என்றார். சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. ஏந்தல் ரசூலுல்லா சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கில்லை இல்லை.